இப்படி இருக்கும் பொழுது பாருங்க, எப்பவுமே அண்ட சராசரம் இருக்கிறதே, இது எல்லோரையும் கவனித்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நான் நம்புகிறேன், உண்மையிலேயே நான் நம்புகிறேன், எல்லோரையும் கவனித்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆன்மா உண்மையிலேயே வெகு வெகு வெகுளியாக இருக்கிறது என்பதை அண்ட சராசரம் கண்டுபிடித்து விட்டது, புரிந்து கொண்டது என்றால், அந்த ஆன்மாவிற்கு உதவி செய்வதற்காக இன்னொரு ஆன்மாவை அண்ட சராசரம் அனுப்பும். இதை நான் எத்தனையோ வாழ்க்கை வரலாறுகளில் நான் படிக்கிறேன். யாரோ ஒருவர் உண்மைத்தன்மையாக இருக்கிறார் என்றால், அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு ஆன்மாவை அண்ட சராசரம் அனுப்பிவிடுகிறது. உண்மையை சொல்கிறேன், இந்த அனுப்பப்பட்ட ஆன்மா மட்டும் இல்லை என்றால், அந்த வெகுளி ஆன்மா உண்மையிலேயே நிலை தடுமாறி இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட சராசரத்திற்கு அதெல்லாம் தெரிந்துதான் அதை அனுப்புகிறது. சரி, இப்போ பழனி சுவாமிகள் என்கிற ஒரு அற்புதமான ரமண மகரிஷியின் முதல் சீடன், அதாவது அது ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி, அவ்வளோ ஒரு நம்ம புத்தாவுக்கு ஆனந்தா எப்படி வந்து சேர்ந்தாரோ சித்தப்பா பையன், அந்த மாதிரி ரமண மகரிஷிக்கு எங்கிருந்தோ வந்தான். நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி எங்கிருந்தோ வந்தான் என்பது போல் பழனி சுவாமிகள் என்கிற ஒருவர் வந்து சேர்கிறார். இதை நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன். இப்படி பழனி சுவாமிகளும் ரமண மகரிஷியும் நிறைய இடங்களில் இருந்து, ஒரு சில இடம் ஒத்து வரல, இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருந்து அந்த அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். குருமூர்த்தம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க, மாந்தோப்பு அப்படின்னு ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க, பவழக்குன்று அப்படின்னு ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி இருக்கிற ரமண மகரிஷி ஆசிரமம்னா பின்னாடி வந்தது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கந்தாசிரமம், அதுக்கு முன்னாடி வந்துட்டு அது பேர் விருபாக்ஷி குகை, இதெல்லாம் பின்னாடி தான். அதுக்கு முன்னாடி இந்த பவழக்குன்றில் வந்துட்டு ரமண மகரிஷியும் இவர் பழனி சுவாமிகளும் இருக்கும் பொழுது, ஒரு நாள் ரமண மகரிஷியுடைய சித்தப்பா அப்படியே கேஷுவலாக விசாரித்து கொண்டே, பையன் எங்கே போனான், ஐயோ ஊரை விட்டு ஓடி போயிட்டான், அம்மா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டான், அப்படி இப்படி இப்படினு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி திருவண்ணாமலையில் இந்த பவழக்குன்றில் பையன் இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நேராக மதுரையில் போயிட்டு ரமண மகரிஷியோட அம்மா அழக அம்மைக்கிட்ட சொல்லு. அதுக்கு முன்னாடியே ரமண மகரிஷியோட அப்பா இறந்து, பல ரமண மகரிஷி 12 வயசில் இருக்கிறப்ப அப்பாலாம் இறந்து போயிடுறாங்க. ரமண மகரிஷி 4 குழந்தைகளில் ஒருவர், அம்மா அழக அம்மை அம்மா கிட்ட வந்து இந்த சித்தப்பா சொல்கிறார், அங்கே இருக்கான் பையன் திருவண்ணாமலையில், அந்த இடத்துக்கு போ அப்படின்னு அழகம்மை பஸ் பிடிச்சி வர்றாங்க. வந்து நேரம் கரெக்டாக வந்துட்டாங்க. வந்து வெங்கடராமனை பார்த்து அழுது அடம் பிடிச்சி அப்படியே அந்த இடத்தையே ஒரு அமளி துமளி ஆக்கி விட்டார்கள். அங்கே இருக்கிற பக்தர்களிடமெல்லாம் இங்கே வாப்பா என் பையன், நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டம் பண்ணிவிட்டார்கள். அழுகிறார், அரற்றுகிறார், அவ்வளவு ஒரு பெரிய அமளியாக்கி விட்டார். அந்த தருணம் முழுவதும் ரமண மகரிஷி முழுக்க முழுக்க மௌனம் காத்திருக்கிறார். எல்லாம் அப்போ அம்மா அழுதுகிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மனம் கொஞ்சம் இழகி தான் போனது. அப்போது எல்லாருமே அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அழுகிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு வந்து என் பாரு என் பையன், ஐயோ நான் இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கூட நான் பரவாயில்ல, என் குடும்பத்தில் வந்து என் எங்களுக்கு எங்கள் கூட இருக்க வேண்டாமா, இப்படி இருக்கிறானே ஆண்டி குளத்தில் என்று சொன்ன பொழுது, ரமண மகரிஷி பழனி சுவாமியை இப்படி ஒரு பார்வை பார்த்திருக்கிறார். பழனி சுவாமிக்கு பாருங்கள், அதுதான் அந்த கனெக்ஷன் டக்குன்னு புரிஞ்சிருக்குது. உடனே ஒரு ரமண மகரிஷி வாயை திறந்து பேச மாட்டார் என்றால், அன்று முழுவதும் அவர் மௌன விரதம் தான், பேச மாட்டார். ஒரு பேப்பரையும் பேனாவையும் பழனி சுவாமி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பேப்பர்லையும் பேனாலையும் ரமண மகரிஷி என்ன எழுதினார் என்பதை நான் உங்களிடம் சொல்கிறேன். அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்கிருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது, இதுவே திண்ணம் ஆகலின் மௌனமாயிருக்கை நன்று என்று எழுதி அம்மாவிடம் கொடுக்கிறார். என்ன ஒரு வார்த்தைங்கிறது, இதில் நானே கேட்குறேன், என்ன ஒரு ஞானம் அவருடைய வயதை போய் 20 இருக்குமா, எனக்கு என்ன 20 சந்தேகமாக இருக்குது. 17 வயசில் போயிருப்பாரு, அவங்க சித்தப்பா கண்டுபிடிச்சது ஒரு 2 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா, சரி 20 வைங்க. அந்த 20 வயதில் அவர் சொன்ன இந்த வார்த்தை என்ன ஒரு ஞானம் என்று நான் பார்க்கிறேன். அதை பார்த்து விட்டு அம்மா
கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாகி சாந்தமாகி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இப்போது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், தனியாக ஒரு பதிவும் நான் போட்டிருக்கிறேன். பந்தம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே ஒரு சிறைச்சாலை தான். இதை நான் ஆணித்தரமாக உளப்பூர்வமாக ஆன்மாவின் அடி ஆழத்திலிருந்து நான் சொல்கிறேன். உண்மை, இது உண்மை. இந்த உண்மையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற மனிதனாக இருப்பீர்கள். ஆன்மீகவாதிக்கு ஒரு குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக், சரியா? அதில் குறிப்பாக அம்மா என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக், ஒரு மிகப்பெரிய தடை. ஆன்மீகத்தில் ஒருவன் அந்த ஒரு சேலஞ்சில், அந்த செஸ்ஸில் செக், ராஜாவுக்கு செக் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா, ராஜாவால் அப்படியே நகரவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆன்மீகவாதி அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படி நிற்கிற ஒரு 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 உறவாக வந்து சேர்வது தான் அம்மா. அன்னையைப் போல் தெய்வம் இல்லை, அன்னைக்கு நிகராக யாரும் தியாகம் செய்ய முடியாது, அன்னையே தெய்வம். மாத்தா பித்தா குரு தெய்வம் என்பதில் மாத்தா தான் முதலில் இருக்கிறார். இதெல்லாம் என்னை பொறுத்த வகையில் உலகியல் சார்ந்த விஷயங்கள் தான். எல்லாரும் தனித்தனி ஆன்மாக்கள் தான். இதில் அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான அந்த உறவு என்பது என்னை பொறுத்த வகையில் மிகப்பெரிய தடை. ஒரு மனிதனுக்கு, ஒருவேளை அவர் உலகியல் சார்ந்த மனிதனாக இருந்தாலும் கூட, அவனுக்கு அந்த பந்தம் என்பது ஒரு மிகப்பெரிய தடை தான். அதில் பாசக்கயிறு, நன்றி கெட்டத்தனம், அம்மாவையெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறான் என்பதெல்லாம் ஒரு மாதிரியான உலக பூச்சுதான் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். எனவே பாருங்கள், ரமண மகரிஷியின் என் வாழ்க்கையிலும் இந்த அம்மா என்கிற ஒரு உறவு ஒரு மாயையாகவும் ஒரு மிகப்பெரிய தடையாகவும் தான் ஆன்மீகத்தில் இருக்கிறது. எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்கிற ஒரு சின்ன அலசலை இந்த இடத்தில் நான் வைக்கிறேன். இப்போது அம்மா வந்துட்டு போன இடம் இந்த பவழக்குன்று. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொரு இடமாக அடுத்து மாறுறாங்க. இப்போ தான் விருபாக்ஷி குகை அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்தில் ரமண மகரிஷி பல வருடங்களாக இருக்கிறார். இந்த விருபாக்ஷி குகையில் ரமண மகரிஷி வந்து சேர்ந்த பொழுது அங்கே பக்கத்தில் அங்கேயே வந்துட்டு ஒரு 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 முதிய சாது ஒருவர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக, அந்த சாதுவை பார்ப்பதற்காக நிறைய பொதுமக்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்வார்கள். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வெங்கடராமனை பார்த்து விட்டு பொதுமக்கள் கொஞ்சம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு கூட்டம் குறைஞ்சிடுச்சு அப்படின்ன உடனே, பாருங்கள், என்ன தான் துறவியாக இருந்தாலும் இது போன்ற சமயத்தில் உண்மையிலேயே கொஞ்சம் பொறாமை வருகிறது என்பதையும் இந்த இது போன்ற காட்சிகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதிய சாதுவுக்கு பொறாமை வந்தது எனும் பொழுது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு அசிங்கமாகத்தான் எனக்கு படுகிறது. திருவண்ணாமலைக்கு போய் பாருங்கள், காவி வேட்டி அணிந்து கொண்டிருக்கிற அனைவரையும் உங்களால் உண்மையிலேயே துறவி ஒரு ஆன்மீகவாதி என்று நம்பிவிட முடியாது. அவர்கள் எல்லாருமே என்னை கேட்டால் 95% திருடர்களாகவும் பிச்சைக்காரர்களாகவும் பணத்தை நோக்கம் கொண்டவர்களாகவும் மட்டுமே தான் இருக்கிறார்களே தவிர, ஒரு 5% மட்டும்தான் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட பதிவு.